ஹலோ ஆல், நான் உங்கள் ராஜேஷ் தந்தோனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேஜ் ஃபியர். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, ஒரு நாலு பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னா பயம். தனிப்பட்ட முறையில் பேசக்கூடியவங்க சொல்லித்தர விஷயங்கள் ஒரு நாலு பேர் முன்னாடி நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்துடுது. அவங்க சொல்ல வந்த கருத்து அவங்களால சரியாக சொல்ல முடியாமல் போகுது. சரி, இப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் எப்படி உடைக்கணும். அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது ஒரு நாலு பேரோ, ஒரு பத்து பேரோ, ஒரு நூறு பேரோ, ஒரு ஆயிரம் பேரோ முன்னாடி ஏன் உங்களால் வந்து சொல்ல முடியல. நீங்கள் ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு லீடர் ஆனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் லைஃப்பில் பெரியால் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் தான் ஆகணும். அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் திறனாமல் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ இப்போ இன்றைக்கி நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா, த்ரீ ஸ்டெப்ஸ். இந்த மூணு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால் எத்தனை பேர் முன்னாடி வேணால் தைரியமாக உங்களால் பேச முடியும். ஓகே, ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னா எல்லாருக்கும் என்னென்னா, நீங்கள் மற்றவங்களை பார்க்கும்போது பிரமிப்பீங்க, அப்பா எவ்வளோ சூப்பராக ஸ்டேஜில் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. யாருமே அவங்களுடைய முதல் ஸ்பீச்சில் கண்டிப்பாக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டாங்க. அவங்க அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அவங்களோட ஸ்பீச் வந்து டே பை டே வந்துட்டு டெவலப் ஆகிட்டே இருக்கும். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க. சரி, இந்த முக்கியமான மூணு விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு பெஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆகலாம் வித்தவுட் எனி ஸ்டேஜ் ஃபியர். சரி, அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹாவ் டு லிசன். யாரெல்லாம் நீங்கள் நல்லா பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ, உங்களதில் யாரெல்லாம் ஒரு டீம் லீடர் மற்றவங்க பேசுகிறத நீங்கள் பார்க்குறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பேசுகிறத லிசன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, ஒரு ட்ரைனிங்கோ, ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு மேடையில் பேச்சா இருந்தாலும், அது ஒரு யூடியூபாக இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தவங்க பேசுகிறது நல்லா இருக்குன்னா, அவங்க எப்படி அந்த வந்து ஸ்டேஜில் பேசுகிறாங்கன்றத நீங்கள் நிறைய கவனிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கவனிக்கிறீங்களோ அது உங்களுக்கு டீஃபால்ட்டாக உங்களுக்குள்ளே போயிடறாங்க. அப்போ நீங்கள் நிறைய லிசன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்துட்டு அது என்ன ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க அந்த வே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்பீச் எப்படி கொண்டு போகிறாங்கன்றது, அந்த அந்த பிளான், அந்த ப்ரிப்பரேஷன், அந்த ஸ்டெப்ஸ், எப்படி அவங்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி அவங்க முடிக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு நீங்கள் நான் அகெயின் அண்ட் அகெயின் லிசன் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ளே அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். எப்படி நம்ம ஒரு சாங்கை வந்து திருப்பி திருப்பி கேட்கும்போது நமக்கு அந்த சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அந்த பாட்டை பாட முடியுதோ, அந்த லைன்ஸ் தெரியாது, ஜஸ்ட்டு நீங்கள் கேட்குறதுனால மட்டும் அந்த பாட்டை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் லிசன் பண்ணும்போது ஒரு பீரியடில் வந்து அந்த ஸ்டோன், அந்த டொனாலிட்டி, அந்த மியூசிக் அதோடய நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க. அப்போது நல்லா பேசக்கூடிய பர்சன்ஸ் நீங்கள் பேசுகிறத கவனிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், லிசன். ஓகே, செகண்ட் ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ் பண்ணும், இப்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, தனியாக பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. அதே ஒரு குரூப்பில் போய் ஒரு ஸ்டேஜில் ஒரு நாலு பேர் மாதிரி நிற்கும்போது உங்களால் பேச முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செகண்ட் நான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து நீங்கள் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மிரர் எடுத்து நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறத ஒரு க்ரௌட் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணை பார்த்து பேச ஆரம்பிங்க. எப்போ நீங்கள் உங்கள் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகுறீங்களோ, உங்களால் மற்றவங்களுடைய கண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்க முடியும். அப்போ முதல்ல நீங்கள் நிறைய லிசன் பண்ணணும். லிசன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய மிரர், இந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மிரர் பார்த்து பேசணும். மிரர் பார்த்து பேசினதுக்கப்புறமா யாருமே இல்லாத இடத்துல, அது காமெடியில் தான் சொல்லுவாங்க, யாருமே இல்லாத இடத்துல யாருக்கிட்ட டீ ஏத்துற அப்படின்ட்டு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருமே இல்லாத இடத்துல ஒரு ஆயிரம் பேர் மாதிரி நீங்கள் பேசினா எப்படி ஃபீல், ஒரு நூறு பேர் மாதிரி நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிகமாக நீங்கள் கேட்கணும். நம்பர் டூ, நீங்கள் பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு மிரரில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரௌட் முன்னாடி நின்று நீங்கள் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, அப்ளை. எங்கே அப்ளை பண்ணுறது, த ரியல் க்ரௌட் முன்னாடி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம், எல்லாருமே வந்து அவங்க பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சும் தைரியமாக அவங்க பேசாததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நம்ம பேசும்போது எதாவது ஸ்லிப் ஆகிடுமோ, நம்ம பேசும்போது எதாவது மிஸ்டேக் ஆகிடுமோ, அதை கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆயிரம் பேர் உட்காந்தாலும் அந்த ஆயிரம் பேரை விட நீங்கள் பெஸ்ட். ஏன் அப்படின்னா, அந்த ஆயிரம் பேர் வந்து கிண்டல் பண்ண தான் முடியும், அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு கூட தைரியம் கிடையாது. அப்போ உங்களை கிண்டல் பண்ணக்கூடிய யால் யார் அப்படின்னா, அந்த ஸ்டேஜில் வரணும்னு கூட நினைக்காதவங்க தான் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாதவங்க கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க எல்லாரையும் விட ஒரு படி முன்னாடி இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு லீடிங் எக்ஸாம்பிள். உங்களுக்கு இருக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அப்போது ஒரு ஆயிரம் பேரில் யாராக வந்து பேசுங்க அப்படின்னும்போது ஒரு ஆள் வராங்க இல்லையா,
ஒரு ஆள் எழுந்து நான் பேசுகிறேன்னு வராங்க இல்லையா, அவங்கள விட அத்தனை பேரோட அவங்க பெஸ்ட், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ஒரு படி மேலே. என்ன பேசுகிறீங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுகிறீங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக பேசுகிறீங்கன்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். பேச முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுல, பேசணுன்ற எண்ணம் வந்துருச்சுல, இதுவே நீங்கள் எல்லாரோட ஒரு படி ஸ்டெப்பில் தான் பிஃபோராக இருக்கீங்க. அதனால் அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்க எல்லாரோட ஒரு படி முன்னாடி இருக்கீங்க, அவங்க எல்லாரோட நீங்கள் கான்ஃபிடண்டான பர்சன்ன்றது மைண்ட் டு மைண்டில் நீங்கள் நினச்சிட்டு எல்லோரும் நீங்கள் தைரியமாக பேச ஆரம்பிங்க. தப்பான பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நிறைய மிஸ்டேக் பண்ணும்போது தான் ஒரு நாள் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அப்போது இந்த ஸ்டேஜ் ஃபியர் நீங்கள் உடைக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா பேசக்கூடிய ஆட்களை பார்த்து நல்லா லிசன் பண்ணணும். அதை நீங்கள் நிறைய கேட்க கேட்க உங்களே அறியாமல் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே வரும், ஒரு ஃப்ளோ உங்களுக்கு வர வரும். எப்படின்னா ஒரு பாட்டு எப்படி பாடுறோமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வரும். நம்பர் டூ, மிரரை பார்த்து பேசுங்க. க்ரௌடே இல்லாத இடத்துல க்ரௌடு இருக்க மாதிரி நினச்சிட்டு நீங்கள் தனியாக நின்று பேசுங்க. நம்பர் த்ரீ என்னென்னா, அப்ளை பண்ண ஆரம்பிங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, கம்பல்சரி அந்த க்ரௌட் முன்னாடி நீங்கள் பேசுங்க. உங்களோட ஸ்டேஜ் ஃபியர் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் உடைக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதை பற்றி நிறைய இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.